हलो स्टूडेंट्स लास्ट क्लास पातम अब नीलम पाठ पातमोचा इनके नम्बर पाकपर सर कवनी मुझे मुंबद्यमुख्यमा उगर कामद कण उन्न नम्बर पाटो इनकी क्लास कवनी उगर अमदान इटमे उगर अमदान इटम अभी இல்லை அப்படினு சொல்றாங்க நீங்கள் வாழும் எந்த ஓர் இடத்திலும் அசைந்தாடும் இலைகளின் ஓசைகளையோ பூச்சி இனங்களின் ரிங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை கவனிங்க நீங்கள் வாழும் எந்த ஓர் இடத்திலும் சரி அசைந்தாடும் இலைகளின் ஓசைகளையோ இலை அசையும் போது ஓசை எழும் இல்லையா அப்ப இலைகளின் ஓசைகளையோ இல்ல பூச்சி இனங்களின் ரிங்காரங்களையோ கேட்கவே முடிவதில்லை அப்படினு சொல்றாங்க மாறாக சடசட ஒளிகள் காதை பிளக்கின்றன சத்தம்தான் எங்களுடைய காதை பிளக்கின்றன சொல்றாங்க மகிழ்வூட்டும் ராக்கூவர் பறவைகளின் ஒளிகளையோ குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வு அதாவது பறவைகளின் ஒளிகளையும் கேட்க முடியாது குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சலையும் கேட்க முடியாது இது எல்லாமே கேட்காத வாழ்வு என்ன வாழ்வு மலையால் மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனதை நுகர்வதை விரும்புவார்கள் மக்கள் யாவரும் அமைதியான குளத்தின் முகத்தை முகந்து வரும் தென்றல் வீசுலையா அந்த தென்றலின் இன்னோசையையும் நடுப்பகலில் பெய்யக்கூடிய மலையோட மண் வாசனையும் தேவதாறு அப்படிங்கிற மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனதையும் நுகர்வதை விரும்புவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள் விலங்குகள் மரங்கள் மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றுக்கும் சுவாசித்தல் பொதுவானது பொதுவான ஒரு காற்றையே இவை யாவும் சுவாசிக்கின்றன நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்திக்கவில்லை சிந்தித்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த காற்றானது அனைத்து உயிர்களையும் காக்கிறது இவ்வுணவுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இன்றியமையாமையை நாங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள் அப்படினு சொல்றாங்க விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றுக்கும் சுவாசித்தல் அப்படிங்கிறது பொதுவானது சரிங்களா பொதுவான ஒரு காற்றையே இவையாவும் சுவாசிக்கின்றன சொல்றாங்க நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்தித்ததில்லை இந்த காற்றானது அனைத்து உயிர்களையும் காக்கிறது இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இன்றியமையாமையே நாங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரித்த சாம்பலால் ஆனதாகும் இந்நிலமே எங்கள் தாயாகும் எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனதே இந்நிலமாகும் இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்போதுதான் அவர்கள் இந்நிலத்தை மதிப்பார்கள் பாருங்க எங்கள் கால்களை நம்முடைய கால்களை எல்லாமே தாங்கி நிற்கும் இந்த நிலமானது இந்த நிலம் எப்போ ஏற்பட்ட நிலம் அப்படின்னா எங்களுடைய பாட்டன்மார்கள் எரித்த சாம்பலால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க இந்நிலமே எங்கள் தாயாகும் இந்த நிலம்தான் எங்களுக்கு தாய் அப்படின்னு சொல்றாங்க எமது உறவு முறையாரின் உறவு முறை அப்படின்னா உறவினர்கள் வளமான வாழ்வால் ஆனதுதான் இந்த நிலம் இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பது போல நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்போதான் அந்த குழந்தைகள் இந்த நிலத்தை மதிப்பார்கள்னு சொல்றாங்க இப்பூமியின் மீது எது வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விழுவனவே ஆகும் மேலும் இப்பூமியின் மீது மக்கள் துப்ப கூடுமானால் அது அவர்கள் தம் தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும் பாருங்க இந்த பூமியின் மீது எது வந்து விழுந்தாலும் அது யார் மேல விழுந்தது பூமி தாயின் மீது விழுவனவே அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்பூமியின் மீது மக்கள் துப்ப கூடுமானால் அது யார் மேல துப்புறது தன்னுடைய தாய் மீது துப்புவதற்கு சமமானது ஒப்பானதாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு அவன் நிலத்தை மதிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க இந்நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாகும் இங்க இருக்கக்கூடிய நிலம் கடவுள் கூட மதிக்கக்கூடிய ஒன்றாகும் ஆகவே இதற்கு கெடுதல் செய்வது என்பது அதனை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாகிவிடும் இந்த நிலத்திற்கு நீங்க கெடுதல் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் மற்ற பழங்
பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்நிலத்தை விட்டு செல்லக்கூடும். நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும். இந்த நிலத்தை நீங்கள் அசுத்தப்படுத்தினீங்கன்னா அப்படின்னா ஒரு நாள் இரவு நீங்களே எனது அந்த குப்பைக்குள்ளே மூச்சு முட்டி இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது இந்த பகுதியில் நிறைய எரும மாடுகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் இயற்கை காட்சிகள் எதுவுமே இல்லாமல் மக்கள் நடமாட்டம் வந்து அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் நம்ம வீட்டுக்கு மேலே அணைந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொலைபேசி கம்புகள் போயிட்டே இருக்கும். அப்போ எங்கே பார்த்தாலும் தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்கிறாங்க. இங்கிருந்த புதற்காடுகள் எங்கே சென்றன? இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய புதற்காடுகள் எங்கே போச்சுன்னு தெரியல. மலை கழுகுகள் எங்கே சென்றன அப்படின்னு தெரியல. விரைவாக ஓடக்கூடிய மட்ட குதிரைகளையும் வேட்டையாடி அழித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசிங்கள். எப்படி நாங்கள் எங்கள் நிலத்தை நேசிக்கிறோமோ அதே போல நீங்களும் நேசிங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே காப்பாற்றுங்கள். எப்படி இந்த நிலத்தை நாங்கள் காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே நீங்களும் காப்பாற்றுங்கள். முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தை இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள். முழுமையான விருப்பத்தோடு அதாவது முழு மனதோடு நம்முடைய உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிலத்தை நேசியுங்கள். இயற்கை நம் எல்லாரையும் நேசிப்பது போல எப்படி இயற்கை வந்து நம்மளை நேசிக்குதோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, இயற்கையை நேசிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நிலத்தை நேசியுங்கள். இயற்கை நம் எல்லாரையும் நேசிப்பது போல தங்கள் உண்மையுள்ள சியாட்டல் நூல் வெளி பாருங்க. இக்கட்டுரை பக்தோஜல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. சரிங்களா, பயிற்சி வினாக்கள் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் ஓசை. பால் பிளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலூரும். அடுத்த பாருங்க, தொடரில் அமைத்து எழுதுக. வேடிக்கை மக்கள் இந்த பூமியை வாங்க வேண்டும் என்று நினைப்பது வேடிக்கையான ஒன்றாகும். உடன் பிறந்தார் சியாட்டல் மக்கள் இந்நிலத்தை உடன் பிறந்ததாக கருதினர். சரிங்களா, அடுத்தது குருவினா பாருங்க. குருவினாக்கள் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை? இந்த பூமிக்கு அணுகமாக உள்ள வானத்தை விலை கொடுத்து வாங்க இயலாது என சியாட்டல் கூறுகிறார். நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? நிலம் செவ்விந்தியர்களுக்கு தாய் போன்றது. அவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள், இந்த மண்ணும் அவர்களுக்குரியதாகும். எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார். காட்டில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரி தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார். அடுத்து பாருங்க, சிறுவினாக்கள் நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. இந்த நீரின் முணுமுணுப்புகள் எம் பாட்டன்மார்களின் குரல்களே ஆகும். இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள். இவர்கள்தான் எமது தாகத்தை தீர்க்கிறார்கள். எம் மக்களின் தோணிகளையும் இவர்களை சுமந்து செல்கின்றனர். குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்புமிகு நீரானது வெறும் தண்ணீர் என்று எமது மூதாதையரின் குருதியாகும். குருதி அப்படின்னா ரத்தம். இவ்வாறு நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளார். அடுத்த பாருங்க, எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார். இந்த பூமி எங்களுக்கு தாய் போன்றது. இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். மான்கள் குதிரைகள் கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். மலை முகடுகள் பசும் புல்வெளிகளின் பனித்துளிகள் மற்ற குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என சியாட்டல் கூறுகிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.